நான் வந்து கோவை அரசு சட்டக்கல்லூரியில 4ஆம் ஆண்டு பி எல்எல்பி படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களாகிய நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க கல்லூரி மாணவர்கள் இரண்டு பேர் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய பொய் வழக்கை வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி நிர்வாகம் வாபஸ் வாங்கணுங்கிறத முன்வச்சும் எங்க கல்லூரியில காரணமே இல்லாம இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய இடைநீக்க ஆணையை ரத்து செய்யணுங்கிற கோரிக்கை முன்வச்சுதான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். எங்க காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்த மே மாதம் ஹரிதா அப்படிங்கிற மாணவி எல்எல்பி முடிக்கிறாங்க. அவங்க எல்எல்பி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க டிசியை வந்து காலேஜ்ல வந்து அப்ளை பண்றாங்க. அவங்க டிசி அப்ளை பண்ணி 3 மாதம் கழித்து எல்எல்எம் சேர்றதுக்காக டிசி வந்து கேக்குறாங்க. அப்போ கல்லூரி அலுவலக பணியாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க டிசி வந்து எங்ககிட்ட இல்ல, நீங்க டிசியே கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹரிதாவினுடைய கணவரான ஷேக் முகமது எங்க கல்லூரியில தான் 3ஆம் ஆண்டு பி எல்எல்பி படிச்சுட்டு இருக்காரு. ஷேக் முகமது ஹரிதாவுக்காக கல்லூரி அலுவலக பணியாளர் கிட்ட போய் வந்துட்டு இல்ல எங்ககிட்ட டிசி இல்ல, உங்ககிட்ட தான் டிசி இருக்குன்னு சொல்லும் போது அலுவலக பணியாளர்கள் இல்ல எங்ககிட்ட டிசி இல்ல உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. அப்போ ஷேக் முகமது ஹரிதா தம்பதி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்வருக்கு ஒரு புகார் அளிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அலுவலக பணியாளர்கள் எங்க டிசியை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு. அலுவலக பணியாளர்கள் என்ன புகார் கொடுக்கறாங்க அப்படின்னா ஷேக் முகமது ஹரிதா எங்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்கன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்கறாங்க. புகார் கொடுத்து 1 மாதம் கழித்து என்கொயரி கமிட்டி வைக்கிறாங்க. அப்ப ஷேக் முகமது கிட்ட விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணிட்டு என்கொயரி கமிட்டி வந்து என்கொயரி பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அப்ப ஷேக் முகமது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல ரிட் ஃபைல் பண்றாரு. இந்த என்கொயரிக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல, காரணமே இல்லாம என்ன வந்து இதுல சிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி ரிட் போடுறாரு. ரிட் போட்டதுக்கு அப்புறம் கல்லூரி நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா பதில் கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா 1 மாசம் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. 1 மாதம் கழித்து ஷேக் முகமதையும் ஹரிதாவையும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை நாங்க இடைநீக்கம் செய்யறோங்கிற ஆணையை கல்லூரி நிர்வாகம் வந்து கொடுக்கறாங்க. அப்போ இடைநீக்கம் செய்ய போறங்கிற ஆணையை ஷேக் முகமது ஹரிதாவோட ஆணை வந்து பாத்தீங்கன்னா 1 மாதம் கழித்து இடைநீக்கம் செய்ய போறங்கிற ஆணை வந்து கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் ஆணை கொடுத்து 20 நாள் கழித்து பிரின்சிபல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக் முகமது வந்து பாத்தீங்கன்னா அலுவலக பணியாளரை தாக்க முயற்சி செய்தாரு, கொலை மிரட்டல் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 செக்ஷன் ஐபிசி செக்ஷன் 353, ஐபிசி செக்ஷன் 506 சப்ளஸ் 1, ஐபிசி செக்ஷன் 109 படி அவங்க ரெண்டு பேரும் மேலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. ஷேக் முகமது என்ன சொல்றாரு அப்படின்னா நான் தாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு கொடுக்க சொல்லி கேட்கும் போது அப்ப கல்லூரி நிர்வாகம் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா சிசிடிவி வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த வழக்கினுடைய உண்மைத்துவம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தோழர்களே. இது முழுக்க முழுக்க பொய்யாக சாடப்பட்ட வழக்கு. மாணவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டாலே அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகார கரம் கொண்டு அடக்க நடக்கணும்னு தான் சொல்லிட்டு கல்லூரி நிர்வாகம் பாக்குறாங்க. அந்த போக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் காரணமே இல்லாம தெரியாது. தவறு செய்த அலுவலக பணியாளர்கள் மீது நீங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் மேல இடைநீக்க ஆணையோடு நிறுத்தி இருந்திருக்கணும். ஆனா கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுது, கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. ஆக இந்த போக்கை நாங்க கண்டிக்கிறோம்.